ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க பச்சை பச்சைப்பயிறு கொள்ளு கம்பு சேர்த்து தோசைக்கு ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு ஒரு டம்ளர் கம்பு அரை டம்ளர் கொள்ளு சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது அரை டம்ளர் அவலை அரைக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி அலம்பிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை அரைச்சிக்கலாம் இந்த தோசைக்கு தேவையான அளவு காரத்துக்கு பத்து பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ரெண்டாருக்கு கருகப்பில் ஒரு கைப்பிடி பச்சை கொத்தமல்லி களைஞ்சி வச்சுருக்கிற பயிரில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற பயறு அவள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு காட்டுறேன் அவளோட சேர்த்து பயிரெல்லாம் சேர்த்தே அரைச்சாச்சு இது மொத்தமாக கலந்து வச்சுருக்கேன் கலர் இப்படி இருக்குது இதை தோசையாக வைக்கணும் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக அப்புறம் சட்னி ரெடி பண்ணிடலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒட்டுக்கிறேன் எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு மேல் தோல்சி வி பெருசு பெருசாக நறுக்கின இஞ்சி துண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து இஞ்சி நல்லா வதங்கி கலர் மாறி லைட்டாக சுருங்கும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் நல்லா வதங்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு விடலாம் சூடு ஆறியாச்சு இதை மிக்ஸியில் சேர்த்துடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதோட இதுக்கு காரத்துக்கு தேவையான அஞ்சு மிளகாவத்துலையும் ஊற வச்சு வச்சுருந்தேன் இதையும் மிக்சியில் சேர்த்துடலாம் புளி ஊற வச்சுருந்த தண்ணியை இதில் விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் காய விட்டு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு நாலு கருகப்பில் லேவிஷாக பெருங்காயப்பொடி சேர்த்து அதோட அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து மிக்ஸியை அலம்பி அரை டம்ளர் தண்ணியும் இதில் சேர்த்து விட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை துருவல் சேர்த்து நல்லா கலந்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம் பயிறு கொள்ளு எல்லாம் சேர்த்து செய்கிற தோசைக்கு இந்த ஆந்திரா ஸ்டைல் அல்லம் பச்சடின்னு சொல்லுவோம் ஆந்திராவில் இஞ்சி சட்னி ரெடி சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் ஆஸ் யூஷுவல் தோசைக்கல் காய வச்சு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நல்ல பெரிய கரண்டி தோசைமாவாக எடுத்து வெட்டு கெட்டியாக கனமான தோசையாகவும் பரத்தலாம் இல்லை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மெலீஸாகவும் பரத்தலாம் வயசானவங்களுக்கு கடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கனமாவும் ஆக்கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் முருகலாம் ரோஸ்ட் மாதிரியும் ஆக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ண விட்டுக்கிறேன் பச்சை பயிர் ஹை ப்ரோட்டீன் அதே சமயத்தில் ஃபைபர் ரிச் கூட கொள்ளு வந்து சூடு ஆனால் கம்பு குளிர்ச்சி அந்த கொள்ளோட சூட்டை கம்பு தணிச்சிடும் இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்தாச்சு கலரே சூப்பராக இருக்குல்ல ரெண்டு பக்கம் ஜோராக வந்துருக்கு பாருங்க இன்னொரு தோசை விட்டு காட்டுறேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் கம கமன்னு பச்சை கொத்தமல்லி பச்சை மிளகா அதோட பச்சை பயிரோடய வாசனையும் சேர்ந்து சூப்பராக மணக்கிறது தோசை திருப்பி போட்டு வெந்தாச்சு எடுத்துடலாம் கலரே ரொம்ப நல்லாயிருக்கு இது மாதிரி லைட் க்ரீன் கலரில் கமா கம்மா என்ன பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல தொட்டாலே துவளறது சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த சாஃப்டான தோசையோடு எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் எல்லாத்தையும் விட இந்த அல்லம் பச்சடிங்கிற இஞ்சி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னியை பண்ணி ஏர்டைட் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம் கெட்டே போகாது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லா விதமான டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் சாதத்தில் போட்டு பசங்கி சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த டைமில் நிறைய இஞ்சி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ இருக்கிற பேண்டமிக் பீரியடில் ஹாட்டாக உள்ளது சாப்பிட்ணும் உடம்புக்கு சூடாக உள்ளதும் சாப்பிட்ணும் அதனால் கொள்ளு சூடு பயிறு புரோட்டீன் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் எது பண்ணினாலும் அதில் நிறைய இஞ்சி சேர்த்துக்கணும் சம்மர் பீரியட் இது ஏற்கனவே பாடி சூடாகும் அதோட சூட ஐட்டமாக அந்த கொள்ளு சேர்க்கும் போது ரொம்பவே ஹீட் ஆகிடும் அதனால தான் இதில் கம்பு சேர்த்துருக்கேன் கம்பு சூட்டை தணிக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த சம்மரில் ஓவராக ஹீட் ஆகிடக்கூடாது இல்லையா பாடி அதனால தான் கம்பை சேர்த்துருக்கேன் వ్యూస్ కండి డ్రై పని పాంగోన్న రెసిపయ వీడియో ఎలా పిచ్చుకుని యూస్ఫుల్ యూస్ఫుల్కు నెక్కరే లైక్ పన్నుంగో షేర్ పన్నుంగో సబ్స్క్రైబ్ పన్నుంగో థాంక్యూ ఫర్ వాచింగ్